எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலந்திருந்தது இந்த சைக்கிள். எங்கள் அப்பா என்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனது இந்த சைக்கிளில் தான். அதுக்கப்புறம் ஆறாவது படிக்கும்போது சைக்கிள் எடுக்க ஆரம்பித்து நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே, ஏன் நான் MBBS முடிக்கிற வரைக்குமே, காலேஜில் படித்து முடிக்கிற வரைக்குமே நான் இதே மாதிரி ஒரு சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த சைக்கிளோட பில்லியன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதில் அழகாக ஆள் உட்காந்துட்டு வரலாம், இங்கேயுமே ஒரு ஆள் உட்காந்துட்டு வரலாம், மூணு பேர் கூட உட்காந்துட்டு போகலாம். வாழ்க்கையின் இனிமையான தருணங்கள்னு சொல்லலாத. முன்னாடிலாம் கிராமம் நகரம் வேறுபாடின்றி நிறைய சைக்கிள் பயன்பாடு இருந்துச்சு, ரோட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு சைக்கிளை ரோட்டில் பார்க்கறது அப்படிங்கிறதே ரொம்ப அபூர்வமாக மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிள் வந்து ஒரு மிகச்சிறந்த உடற்பயிற்சியாக இருந்துச்சு. பெரியவங்க கூட எவ்வளோ தூரம்னாலும் இந்த சைக்கிளை மிதிச்சிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு பைக்கு கரெல்லாம் வந்த பிறகு நம்ம சைக்கிளோட நிலைமை இப்படி தான் ஆகி போச்சு. ஒரு உபயோகமற்ற பொருளாக ஒரு ஓரமாக கிடப்பில் போட்டு வச்சுருக்குறோம். நகரங்கள் மட்டும் இல்லை கிராமங்கள்லேயும் இதே தான் நிலைமை. இன்னைக்கு இந்த இடத்த TVS 50 ஆக்குபை பண்ணிடுச்சு சைக்கிளோட இடத்த. இன்னும் ஒரு படி மேலே போய் பழைய இரும்பு கடையில் இடைக்கு போடுறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க இந்த சைக்கிளை. சைக்கிள் ஸ்டாண்டெல்லாம் இன்னைக்கு பைக் ஸ்டாண்டாக மாறிடுச்சு. எது எப்படி இருந்தாலும் உடலை ஃபிட்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எளிய உடற்பயிற்சி அப்படின்னா சைக்கிளிங் தான். பெட்ரோலும் டீசலும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்குமே இந்த சைக்கிளோட பயன்பாடு வரணுங்கிற தேவை இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து சைக்கிளிங் வந்து ஒரு மாடர்னான விஷயமாக மாறிப்போச்சு. ஒரு ஃபிட்னஸ்க்காக இளைஞர்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் சைக்கிளிங்காக இன்றைக்கி உருவாயிடுச்சு. ஆனாலுமே வந்து இந்த சைக்கிளிங் டிசைன், இந்த சைக்கிளோட வடிவமைப்புகள் மாறுபட்டு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா அந்த முதல்ல காமிச்ச நான் சைக்கிள் வந்து ரொம்ப நேரம் மிதிச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு கால்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய சைக்கிள்களில் கியர்கள் இருக்குது. இது வந்து நம்ம மேடு ஏறும்போது அதற்கேற்றாப்புல கியர் போடும்போது நம்ம கால்களில் அழுத்தம் குறையுது, நம்ம ஈஸியாக பெடலை மிதித்து நீண்ட தூரத்துக்கு பயணம் செய்யும் வகையில் டிசைன் வந்து நல்லா மேம்பட்டிருக்கு, முன்னேறி இருக்கு. இன்றைக்கி சைக்கிள்கள் வந்து 3000 30000 40000 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ரேஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் வந்து 100,000 மேலே சைக்கிள்களோட ரேஞ்ச் இருந்தாலும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த சைக்கிள்களை வந்து எப்படி வண்டியில் காரில் போனால் கார் டயர், ஈவன் பைக்கில் கூட டயரோட ப்ரெஷர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முடியுதோ அதே மாதிரி இப்போ வரக்கூடிய விலை அதிகமாக இருக்கக்கூடிய சைக்கிள்களில் என்ன ப்ரெஷர் இருக்குது டயரில் போன்ற விஷயங்கள் முதற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரோடு ஏதாப்பில் இந்த ப்ரெஷர் அளவுகளை மாறுபடுத்தி ஓட்டவும் செய்யலாம். இதெல்லாம் நன்மைகள், மிகப்பெரிய நன்மைகள் தான் சொல்லணும். இந்த வடிவமைப்பு மாறுபாடுகள்னால நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நன்மைகள். இது இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்துக்கு இந்த சைக்கிள் ஓட்டுவதால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நான் ஒரு 25 நன்மைகளாவது சொல்லான் இருக்கிறேன். அப்போதான் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் இந்த சைக்கிள் வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சைக்கிள்களால் என்ன நன்மை அப்படின்னா சைக்கிள் ஓட்டுவதால் நம்மளோட கால் பகுதி தசைகள், தொடைப்பகுதி தசைகள், எலும்பு பகுதிகள், முதுகு தண்டுவடம், இடுப்பு பகுதி இதெல்லாம் வந்து ஒன்று சேர வலிமை பெறும். இந்த இடத்துல வலிமை இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட நீண்டகால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நம்ம தசைகளோட எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு இந்த சைக்கிளிங் உதவுது. ரெண்டாவது, தினமும் அரை மணி நேரம் நம்ம சைக்கிள் ஓட்டினோம் அப்படின்னா நம்மளோட மூளையோட செயல்பாடுகள் அதிகரித்து நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி கிடைக்கும். மூணாவது, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு Type 1 இருந்தாலும் சரி, Type 2 சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, இந்த சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கக்கூடியது இந்த சைக்கிளிங் பயிற்சி. நாலாவது முக்கியமான நன்மை, சைக்கிள் ஓட்டும்போது இதய துடிப்பு சீராகும். வயது முதிர்வு காரணமாக ஏற்படும் இதய வலுவிழப்பு, இதய அடைப்பு போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படும். அஞ்சு, சைக்கிளிங் பயிற்சி நம்ம உடல் இரத்த அழுத்தம் குறைக்க உதவி செய்யும். ஆறாவது, சைக்கிளிங் பயிற்சி நம்ம உடல் எடையை குறைக்க உதவி செய்யும். ஏழாவது, இந்த சைக்கிள் ஓட்டும்போது மனதளவில் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பேரோட அனுபவம் என்னென்னா இந்த ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட இந்த சைக்கிளிங்கிறது 6 அளவில் தொடர்ந்து ரெகுலராக டெய்லி 45 போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் குறையுது, மூச்சு சீராகுது,
நல்லா நீண்ட தூரம் வாக்கிங் போக முடியுது, 5 கிலோமீட்டர்னாலும் மூச்சு இறைக்காம நடக்க முடியுது, நல்லா சாப்பிட முடியுது, உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியுது, நல்லா சதை பிடிக்குது. சில பேர்ல ரொம்ப ஒல்லி பிச்சானா இருக்கவங்களுக்கு கூட அவங்க ஆரோக்கியமான முறையில உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது போன்ற பல்வேறு நன்மைகளை ஃபீல் பண்றாங்க. 8வது, மன அழுத்தம், மனச்சோர்வு, டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இந்த சைக்கிளிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிலீஃப் தருது. 9வது, புற்றுநோய்கள், பல புற்றுநோய்கள் வரக்கூடிய சாத்துக்கூறுகளை குறைக்கிறது இந்த சைக்கிளிங். குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுக்கு காரணம் உடல் பருமன். அந்த உடல் பருமனை குறைக்கக்கூடியது சைக்கிளிங். கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வுல தினமும் 45 நிமிஷம் ஆபீஸ்க்கு சைக்கிளிங் போயிட்டு வர பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 45% குறையுது. 45-45. 10வது, ஒரு பயங்கரமான தகவலை நான் சொல்றேன். அதாவது சில ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு, அதாவது நடைப்பயிற்சிக்கும் சைக்கிளிங் பயிற்சிக்கும் இடையில எது பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகள். இந்த ஆராய்ச்சிகள் படி நம்மளுக்கு 50% நடைப்பயிற்சி மூலமா நம்மளுக்கு நன்மை கிடைக்குது. அதாவது இதய நோய்கள், கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் எல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் 50% வாக்கிங் குறைக்குதுன்னா 90% சைக்கிளிங் இந்த இதய நோய் பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை குறைக்குது. அப்போ நடைப்பயிற்சியை விட சைக்கிளிங் பயிற்சி அதிகமான நன்மை தரக்கூடியது அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி டெய்லி வாக்கிங் போறது அப்படிங்கிற கோல் வச்சுக்கிட்டு நம்ம வாக்கிங் போறோம், இல்லைனா டெய்லி சைக்கிளிங் போகிறது அப்படிங்கிற கோல் வச்சுக்கிட்டு நம்ம சைக்கிளிங் போகிறோம், அதாவது ஆரோக்கியத்தை பாதுகாக்க வாக்கிங்கை தேர்ந்தெடுக்கிறவங்களை விட ஆரோக்கியத்தை பாதுகாக்க சைக்கிளிங் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு இதை கண்டினியூ பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள். அதாவது தொடர்ந்து சைக்கிளிங் போகிறது அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலத்துக்கு, இப்போ வாக்கிங் போகிறவங்க கூட சில சமயம் வந்து இந்த காலநிலை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள், இருட்டிடுது பல்வேறு காரணங்களால் இந்த நடைப்பயிற்சி நடுவுலேயே நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா சைக்கிளிங்க ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு கோலா எடுத்துக்கிட்டு பண்றவங்களுக்கு இந்த சைக்கிளிங் பயிற்சியை விடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை கண்டினியூ பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள், நீண்ட காலத்துக்கு கண்டினியூ பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா காலநிலை மாற்றங்களோ இருட்டோ இதை பாதிக்காது. எப்பனாலும் ஒரு சைக்கிள் ஒரு லைட் மாட்டிக்கிட்டு பெல் மாட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டு வரலாம். பிளஸ் வாக்கிங்ல கொஞ்சம் தூரம் தான் கவர் பண்ண முடியும், ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் போனாலும். ஆனா சைக்கிளிங்ல வந்து ரொம்ப தூரத்தை நீங்க கவர் பண்ணிட முடியும். அதே 45 நிமிஷத்துல நீங்க 5-6 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட முடியும். அந்த 5-6 கிலோமீட்டர் தூரத்துல நீங்க பல்வேறு விஷயங்களை பார்ப்பீங்க, பல்வேறு புது புது விஷயங்களை பாக்குறதுனால உங்க மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வாக்கிங்கோட சைக்கிளிங் வந்து ஒரு பெரிய பர்டனா தெரியாது, ஒரு சுமையா தெரியாது. அடுத்து 11வது நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அதாவது சாதாரணமாக மற்றவங்களுக்கு காய்ச்சல் சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது அதை உடல் எதிர்த்து போராடக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே எதிர்த்து போராடக்கூடிய வலிமை அந்த செல்களுக்கு ஏற்படுது சைக்கிளிங்னால. அதே சமயம் சைக்கிளிங் செய்யாதவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு செல்கள் கொடுக்குற வேலை செய்கிற ஆற்றலை விட சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு செல்களோட ஆற்றல் அதிகமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அப்படிங்கிற அளவில் மினிமம் வாரத்துக்கு 5 தடவை சைக்கிளிங் போறவங்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்குது. 12வது நன்மை, உங்க நுரையீரலுக்கு, அதாவது நீங்க டிவி முன்னாடி உட்காந்து மூச்சு இழுத்து விடும்போது உங்க நுரையீரலுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை விட நீங்க சைக்கிளிங் மூலமா வெளியே போகும்போது உங்க நுரையீரலுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு 10 மடங்கு அதிகம். ஸோ இந்த ஒரு ரீசன் போதாதாங்க உங்களுக்கு சைக்கிளிங்கை தொடங்குறதுக்கு. ஸோ ஆக்சிஜனோட அளவுகள் 10 மடங்கு அதிகரிக்குது நார்மலா வீட்டில் உட்கார்றத விட சைக்கிளிங் போகும்போது நம்ம நுரையீரலுக்கு. பாயிண்ட் டு பி நோட்டட். 13வது நன்மை, நம்ம மூளையில கிரே மேட்டர் இருக்கு. இந்த கிரே மேட்டர் தான் வந்து நம்மளோட செயல்திறனை தீர்மானிக்கக்கூடிய மூளையோட செல்கள். இந்த கிரே மேட்டர் கார்டிகல் ஏரியாஸ்ல புது புது நியூரான் கனெக்ஷன் உருவாகிறதுக்கு இந்த சைக்கிளிங் ஹெல்ப் பண்ணுது. இந்த புது புது நியூரான் கனெக்ஷன் தான் வந்து நம்ம வாழ்க்கையோட வெற்றிக்கே ஆதாரம், அடிப்படை. அது ஞாபக சக்தி ஆகட்டும், செயல்திறன் ஆகட்டும், முடிவெடுக்கும் திறமை ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த நியூரோனல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை அதிகப்படுத்தக்கூடிய வலிமை சைக்கிளுக்கு உண்டு. 14வது, கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல நடத்த ஆராய்ச்சி படி 2400 இரட்டையர்கள் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த இரட்டையர்கள் ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக இந்த சைக்கிளிங் பயிற்சிக்கு போறவங்க, இன்னொருத்தர் சைக்கிளிங் பயிற்சிக்கு போகாம இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வருதுன்னா, 9 வருடம் ஒரு வாரத்துக்கு மினிமம்
மூன்று நாட்களாவது 45 நிமிஷம் சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னா, வாரத்துக்கு மூணு வாட்டியாவது 45 நிமிஷம் சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னா, அவங்களோட வயசு வந்து 9 வயசு குறைவா பயாலஜிக்கலி யங்கரா இருக்கிறாங்க. அதாவது 9 வயது குறைவா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றோம்னா, வயது முதிர்வை குறைக்கக்கூடியது, உங்களை இளமையா வச்சுக்கக்கூடியது சைக்கிளிங் அப்படிங்கிறது தான் இதோட ஷார்ட் ஃபார்ம். அடுத்து 15வது பாயிண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. இது வந்து நம்ம குடல் சம்பந்தமானது. அதாவது நம்ம குடல்களில், பெருங்குடலில் வந்து உணவு வந்து மூவ் ஆகிறதுக்கு, பயணம் செஞ்சு சீக்கிரமாக கீழே இறங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது சைக்கிளிங். இதனால் வந்து உடல்லேருந்து அதிகமான நீச்சல் எடுத்து உறிஞ்சப்படுறதுக்குள்ளார சீக்கிரம் வந்து கழிவுகள் கீழே போயிடுது. என்ன சொல்ல வரேன்னா, ஈஸியாக நம்மளால் மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்க்கையை கரெக்டாக ஓட்டுறதுக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் சைக்கிளிங் வந்து குடல் சம்பந்தமான பல பிரச்சனைகள், வயிறு உப்பு சும்மா இருக்கிறது, கேஸ் ட்ரபிள் போன்ற விஷயங்கள் இருக்கிறது, ஈவன் எதிர்காலத்தில் வரக்கூடிய குடல் புற்றுநோய்கள் போன்ற பல விஷயங்கள்ல நம்ம பாதுகாக்கக்கூடியது, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்கக்கூடியது சைக்கிளிங். 16வது நன்மை, இது வந்து செக்ஸ் லைஃப்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். அதாவது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடலுறவுல ஈடுபட முடியாம போகக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடியது, ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது சைக்கிளிங். 17வது நன்மை, இது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எடுத்துக்கணும். இது வந்து ஃபாரின் கண்டிஷனுக்கு ஒத்து வரும், நம்ம ஊர் கண்டிஷனுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா கர்ப்ப காலத்துல வந்து சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கறது வந்து பல வகையிலையும் அந்த தசைகளை வலுப்படுத்தி, நல்ல பிரசவ காலம் வரைக்குமே பிரெக்னன்சி கரெக்டா கண்டினியூ ஆகி டெலிவரி நல்லபடியா நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது சைக்கிளிங் அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள். பட் அட் தி சேம் டைம் இதை வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு தனி சைக்கிளிங் ட்ராக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதுகாப்பு, நல்ல ரோடுகள், இந்தியாவில் பல இடத்துல இது கிடையாது. ஒரு அபார்ட்மெண்ட்டில், ஒரு க்ளோஸ்டு கேட்டட் கம்யூனிட்டியில் தனியாக ரோடுகள்லாம் இருக்குது அப்படின்னா வேணா அங்கே வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர, கர்ப்ப காலத்தில் சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ரிஸ்க்காக தான் எனக்கு படுது. இருந்தாலுமே கர்ப்ப காலத்தில் இதுக்கு சில நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். வாய்ப்பு இருக்கிற பண்ணலாம். இந்த கர்ப்ப காலத்துல சைக்கிளிங் பண்றது அப்படிங்கிறது இந்த கர்ப்ப காலம் ஸ்மூத்தா போறதுக்கும், ஏன்னா கர்ப்ப காலத்துல டென்ஷன் டிப்ரெஷன் அதிகமா இருக்கும், அந்த மூடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும், அந்த மூடு அளவுகளை சந்தோஷப்படுத்தி ஹாப்பி ஆக்கி கர்ப்ப காலம் ஸ்மூத்தா நடக்கிறதுக்கும், கர்ப்ப காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகிறதுக்கும், கர்ப்ப காலத்துல உண்டான ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீண்டும் ரெக்கவரி ஆகி வரதுக்கும் இந்த சைக்கிளிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆரம்பத்துல சைக்கிளிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பின்னாடி கிடைக்கும். நீங்க எந்த விதமான சைக்கிள் நீங்க ஓட்டுறது அப்படிங்கிறது, நீங்க நிற்கும் போது உங்க இடுப்பு உயரத்துக்கு இந்த சீட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு சரியான உயரம், அந்த சைக்கிளோட உயரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு. 18வது, இது யாருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது. 18வது நன்மை அப்படிங்கிறது, இப்ப வந்து ரொம்ப அதிக நீண்ட தூரம் சைக்கிள் பயணம் எல்லாம் போறாங்க தெரியுங்களா, 30-40 கிலோமீட்டர்ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு போற சைக்கிளிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய மராத்தான் சைக்கிளிங் இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்க ரெகுலராக டெய்லி அவங்க நிறைய சைக்கிளிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல வந்து சோடியமோட அளவுகளை எப்பவும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது, உப்போட அளவுகளை அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது முக்கியம். இது பொதுவாக எல்லாருக்குமே வந்து சோடியம் உப்பு அளவுகள் குறைவாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு எக்ஸசைஸ், ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெயின்ஃபுல் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிக்கு போகிறோம், 40 கிலோமீட்டர் சைக்கிளிங் போக போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம உடம்புல கொஞ்சம் சோடியம் அளவுகள் அதிகமாக இருந்தால் தப்பு கிடையாது. சோடியம் வந்து சாதாரணமாக நம்மளுக்கு இந்த சிப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சோடியம் நீங்கள் சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி சைக்கிளிங் போய் கரைச்சிடலாம். ஹைபோநட்ரிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீண்டதோட சைக்கிளிங் போகும்போது சோடியம் அளவுகள் குறையிறது. ஸோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் சோடியம் அளவுகள் கொஞ்சம் உப்போட அளவுகள் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது இந்த நீண்டதோட சைக்கிளிங் போகிறவங்களுக்கு முக்கியம். அதுக்காக இந்த நன்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஸ்நாக்ஸு சிப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணும் சொல்ல டாக்டர், எப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். 19 நன்மை, 19வது, உங்களோட பாடி ஷேப், உடலோட வடிவம், ஃபிட்னஸ் கரெக்டாக வைக்கக்கூடியது சைக்கிளிங். அடுத்து 20வது நன்மை, இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி டைமாக நம்ம சைக்கிளிங் அப்படிங்கிறத உருவாக்கலாம். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு இந்த சைக்கிளிங் சொல்லித்தரலாம். நானே வந்து நானும் ஓட்டுவேன், குழந்தைங்களோட சேர்ந்து ஓட்டுவேன். போன வருஷம்லாம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தோம், இந்த வருஷம் பல்வேறு காரணங்களால் இதை பண்ண முடியாமல் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி டைம். இன்ஃபேக்ட் வீட்டில் எல்லாருமே ஓட்டினாங்கன்னா, ஒய்ஃபு அப்பா அம்மா எல்லாருமே ஓட்டினாங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி டைமாக இருக்கும். கிரவுண்டில் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபேமிலி டைமாக இருக்கும். அடுத்து 21வது நன்மை,
கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கற்பனை திறன், கற்பனா சக்தி, இதன் மூலமாக வரக்கூடிய புது புது ஐடியாக்கள், இதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு இந்த மாதிரி சைக்கிளிங் போன்ற ஏரோபிக் பயிற்சிகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள். அதனால் வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது சாதிக்கணும், ஒரு பெரிய பிளான் போடுறீங்க அப்படின்னா சைக்கிளிங் போகும்போது இல்லை சைக்கிளிங் போய் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளான் பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஆக்கப்பூர்வமான ஐடியாக்கள் கிடைக்கும். 22வது நன்மை, DO2 Max அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸசைஸ்ல சொல்லுவோம், என்டியூரன்ஸ் அப்படின்னு இன்னொரு விஷயமும் இருக்கு. இது வந்து ஃபிட்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் புரியும். என்டியூரன்ஸ்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களால தாங்க முடியும், உங்க உடலால தாங்க முடியும் அப்படிங்கிறது என்டியூரன்ஸ். இந்த என்டியூரன்ஸையும் VO2 Max அப்படின்னு அந்த ஆக்சிஜனோட பீக் கெப்பாசிட்டியும் அதிகப்படுத்தக்கூடியது சைக்கிளிங். உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு இந்த பாயிண்ட் புரியும், புரிஞ்சுக்கங்க. 23வது, நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்கள், ஈவன் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க இந்த ட்ரக்ஸ்னால அந்த மைண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் கிடைக்கும், அதுக்கு இணையான ஒரு ஹாப்பினஸ் நல்ல விதமா நம்மளுக்கு சைக்கிளிங் மூலமா கிடைக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. ஸோ எதுக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்குள்ள போகணும், இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ற வகையில பைக் வாங்கி கொடுக்கிறதுக்கு பதிலாக சைக்கிள் வாங்கி கொடுக்கிறது தான் கரெக்டான சாய்ஸா இருக்கும் பெற்றோர்களுக்கு. அடுத்து 24வது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், உடல் சோர்வை போக்கக்கூடியது. அதாவது நீங்க ரொம்ப சோர்வா உணர்றீங்க, உடல் ரொம்ப அசதியா சோர்வா உணர்றீங்க அப்படின்னா படுத்து தூங்குறதுக்கு பதிலாக சைக்கிளிங் போனீங்க அப்படின்னா அந்த சோர்வு குறைஞ்சிரும், அசதி போயிடும். இதுன்னு சேர்ந்து அப்படியே ஆப்போசிட்டா சொல்றீங்க அப்படின்னா அதுதான் உண்மையும் கூட, நம்ம சோர்வையும் அசதியும் போக்கக்கூடியது இந்த சைக்கிளிங். அடுத்து 25வது நன்மை, அருமையான தூக்கம் வரத்துக்கு நம்மளுக்கு சைக்கிளிங் ஒரு அருமையான பயிற்சி. ஏன்னா இது நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தூக்கத்தை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல கார்டிசாலோட அளவுகள் அதிகரிக்கும். ஸோ அந்த கார்டிசால் இம்பேலன்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா சைக்கிளிங் ஒரு நல்ல பயிற்சி. கார்டிசாலோட அளவுகளை குறைச்சி நல்ல தூக்கம் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சைக்கிளிங். ஸோ நிறைய விஷயங்கள் சைக்கிளிங் குறித்த நன்மைகள் நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ பார்த்து அது இமிடியேட்டா நம்ம சைக்கிள் ஓட்ட போகணும் அப்படிங்கிற முடிவை இமிடியேட்டா நீங்க எடுத்தாகணும். சைக்கிள் முதல்ல ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து ஸ்ட்ரெயின் எடுக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி கரெக்டான ஹைட்டுக்கு சைக்கிளை வாங்கிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல மெதுவா ஓட்டணும். போக போக ஒரு சைக்கிளிங் கிளப்ல கூட ஜாயின் பண்ணலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல எல்லாம் இவங்க வந்து ஒரு கிளப்பா ஒரு யூனியனா நிறைய ஒரு தூரமா ஒரு சில இடத்துக்குலாம் போயிட்டு வருது அப்படிங்கிறது, புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க, புது சோசியல் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், சமுதாயத்திலேயே நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்ல விஷயம். பட் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டாலும் யார் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டக்கூடாது. இப்ப மிக அதிகமான மூட்டு வலி இருக்கு அப்படின்னா அது வந்து டாக்டரோட ஆலோசனை பெற்ற பின் தான் சைக்கிளிங்கு போகணும். அதிகமான உடல் எடை இருக்கு அப்படின்னா, இதய கோளாறுகள் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா, நீங்களா வந்து டாக்டரோட அட்வைஸை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு தான் செக்அப் பண்ணிக்கிட்டு தான் புதுசா தொடங்குறோம் அப்படின்னா இந்த சைக்கிளிங்குள்ள வர முடியும். இன்னொன்று, இவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறதுக்காக நம்ம வயது அதிகமா இருக்கு, வயசாயிடுச்சு அப்படின்னா நம்மளோட வயது, உங்களோட உடல்நிலை இதுக்கெல்லாம் ஏற்றபடிதான் நீங்க சைக்கிளிங் பயிற்சியை வடிவமைச்சுக்கணும். குறைச்சு கூட ஓட்டலாம் தப்பு கிடையாது, இல்ல ஓட்டாம கூட போகலாம் தப்பு கிடையாது. ஓட்டி எதுவும் சிக்கல சிக்க கூடாது. ரொம்ப அதிகமான வயசு ஆயிடுச்சு மறுபடியும் சைக்கிள் எடுக்கணும், சின்ன வயசுல ஓட்டிங்க மறுபடியும் சைக்கிள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு முறைக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறமா இந்த பயிற்சிக்குள்ள நிதானமா இறங்குங்க. சைக்கிளிங் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.